ஹலோ நண்பா, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகல. என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு சில சமயம் வந்து பின்னாடி பேட்டரியை வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா எப்படியோ வந்து ஒர்க் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி வந்து சுத்தமாகவே வந்து டிஸ்பிளே வரல, ஒரே பிளாங்காக இருந்துச்சு. ஆனால் சிபி வந்து ஆன் ஆணுச்சு, ஆனால் டிஸ்பிளே சுத்தமாக வரல. இது ஏன்னு தெரியல. அதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து சரி பண்ணலாம். சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், சரி பண்ண முடியுமான்னு சரியாக தெரியல. நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேட்டரியை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ செக்கிங் சிக்னல்னு வருது. சிக்னல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மானிட்டரை வந்து ஆன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. என்னுடைய அலட்சிய போக்கு தான் வந்து கம்ப்யூட்டர் வீணாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த சுற்றி பாருங்கள், எவ்வளோ தூசிலாம், எவ்வளோ தூசி, எவ்வளோ வந்து ஒட்டடை பிடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். அங்கே வந்து நான் சிபியு வந்து ஆன் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் இங்கே வந்து டிஸ்பிளே வந்து வரல, நோ டிஸ்பிளேன்னு காட்டுது. சரி, நம்ம வந்து என்ன ஃபால்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரேம் வந்து தொலைச்சிட்டு போடணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாத்தையுமே சுத்தமாக கழட்டிட்டு செக் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து பேட்டரியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு பார்ப்பேன். ஆனால் டக்குன்னு எப்படியும் வந்து டிஸ்பிளே வந்துடும். ஆனால் இப்போ வந்து சுத்தமாகவே வரல. நம்ம இப்போ HDMI கேபிள் வந்து கழட்டிட்டு தொலைச்சிட்டு திருப்பி அதில் மாட்டலாம். நல்லா ஒரு டைட்டாக மாட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டான். சுற்றி வந்து ஒரே தூசியாக இருந்தது, தும்மல் வேறு வந்துகிட்டே இருந்துச்சு, அவ்வளோ தூசி. நம்ம வந்து மானிட்டரை வந்து இன்புட் வந்து திருப்பி செக் பண்ணலாம், டிஸ்பிளே வருதா இல்லையான்ட்டு. இப்போ பவர் ஆன் பண்ணலாம். என்ன பண்ணாலுமே வந்து சிக்னல் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இது ஏன்னு சரியாக தெரியல. இந்த பிசி வந்து செஞ்சு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது, அவங்க தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே லோக்கலில் வந்து இது மாதிரி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் வந்து மன்னார்குடியிலேருந்து வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பர் ஆணுச்சு நண்பா. அப்போ வந்து அவங்களே வந்து பார்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு போனார். அது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது எஸ்எம்பிஎஸ் வந்து வீணாக போயிட்டு, அதனால் அவர் வந்து வாரண்டி இருந்துச்சு. பழைய எஸ்எம்பிஎஸ் வாங்கிட்டு புது எஸ்எம்பிஎஸ் போட்டு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒர்க் ஆணுச்சு. ஆனால் இப்போ வந்து சுத்தமாகவே வந்து டிஸ்பிளே வரல. HDMIலாம் வந்து கரெக்டாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி இருந்தும் வந்து டிஸ்பிளே வரல, ஏன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அத்தனை குப்பையுமே நான் வந்து தனியாக ஒரு டப்பால் அள்ளி போட்டுட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் குப்பையெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ வந்து சுத்தமாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து திரும்பவும் வந்து சுவிட்சை தட்டி விடலாம். இப்போ நான் வந்து யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். திரும்பவும் அதே மாதிரி சிக்னல் வந்து வரணும். ஆனால் இந்த வாட்டி வந்து சிக்னலே வரல. நம்ம வந்து மானிட்டரை திருப்பி ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் செக்கிங் சிக்னல் வருது. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வருது. அப்பயும் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகலை. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாமே லைட்டிங், ஃபேன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து என்ன மாதிரி ஃபால்ட்டுன்னு தெரியல. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மானிட்டரை படுக்க போட்டு கிளாஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டேன். நம்ம உள்ளார வந்து தொடச்சிட்டு செக் பண்ணலாம். உள்ளார பார்த்திங்க அப்படின்னா வந்து பழைய பேய் படத்தில் வர மாதிரி ஒட்டடெல்லாம் வந்து அவ்வளோ படிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒருவேளை எப்படியும் வந்து நான் சுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ வந்து தூசியாக இருக்குதுன்னு பாருங்கள். AMD ப்ராசஸர், அந்த ஃபேனே பாருங்கள் எவ்வளோ ஒட்டடையாக இருக்குன்ட்டு. சுற்றி ஃபுல்லாகவே ஒட்டடை பிடிஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி இதை நான் க்ளீன் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து இப்படி கிருத்தனை வேலை பார்க்குது. நம்ம வந்து ரேமை கழட்டிகிட்டே அதை தொடச்சிட்டு போடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரேமை கழட்டிக்கலாம். ரேமில் ஏதாவது தூசி இருந்தால் கூட டிஸ்பிளே வராதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து ரேமை தனியாக கழட்டிட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு போட்டு டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணலாம். அதுக்கு மேலே அந்த லிக்யூடை வந்து ஒன்று லிக்யூட் இருக்குது, அந்த லிக்யூடை அது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திருப்பி அதில் போட்டுட்டு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகணும். இப்படி ஒர்க் ஆகலைன்னா வேறு ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். நம்ம இப்போ திரும்பவும் செக் பண்ணலாம். ஸோ ஃபேன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து டிஸ்பிளே மட்டும் வரல. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து ஒரு ஃபேன் வந்து ரன் ஆகல. ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேன் வந்து ஓடாதது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது.
இப்போ வந்து நீங்கள் பார்க்குற வீடியோ தான் வந்து என்னால் வந்து அதை சரி பண்ண முடியல. அதெல்லாம் வந்து நான் வந்து ரிப்பேர் பண்ணவரே அந்த பிசிஐ செஞ்சு கொடுத்தவரே கூப்பிட்டேன். அவர் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, மதர் போர்டு வந்து எரிஞ்சு போயிருச்சு, அதனால் அந்த புது மதர் போர்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். அவரும் என்ன பண்ணார், புது மதர் போர்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து போட்டார், அப்பயும் வந்து ஒர்க் ஆகலை, மதர் போர்டெலாம் வந்து எரியல. மதர் போர்டு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட சொல்லலை. திருவாரூர்லேயே வந்து இன்னொருத்தர் வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் அந்த மதர் போர்டை வந்து கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட வந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஜனவரியே வந்துட்டு 2024 வந்துட்டு இன்னும் வந்து அவரும் எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. ஒருவேளை அவர் சரி பண்ணிட்டார் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வந்து சொல்கிறேன் எந்த ஃபால்ட் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து மதர் போர்டில் வந்து பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகியிருக்கு. வேறு ஏதோ தான் ஃபால்ட்டு, அதுமாதிரி கிராஃபிக்ஸோட ஒர்க் ஆகிருக்கு. இது எது ஏதோ சின்ன ஒயரிங் பிரச்சனை தான், அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ஸோ இவருக்கு வந்து அவ்வளோக்கா பிசியை பற்றி சரியாக தெரியல. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா, மதர் போர்டு எரிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு புது மதர் போர்டு வாங்கிட்டார். கிட்டத்தட்ட 8000 ரூபா செலவழித்து விட்டார் எனக்கு. ஆனால் திருப்பி நான் அது வேணாம்னு சொன்னால் அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, 8000 ரூபாய்க்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காரு, திருப்பி அவங்க வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொன்னார். அதனால் 8000த்துக்கு பதிலாக இன்டர்ன்லேருந்து ஒரு 8000 கிட்டத்தட்ட கம்மியாக i3 ப்ராசஸரோ சொல்லிட்டு அதை வந்து மாட்டி விட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 50000 PC இப்போ வந்து 10000 PC மாதிரி கிடக்கு. ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் தான் அதை பார்க்குறீங்க, அவர் வந்து சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவராலையும் ஒன்றுமே முடியல. ஸோ தேவையே இல்லாமல் அவரை கூப்பிட்டு வந்து இதை ரிப்பேர் பண்ண விட்டுட்டோமோன்ட்டு நினச்சேன் பின்னாடி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த இன்டெல் ப்ராசஸர் வந்து போட்டு விட்டு போயிட்டார். ஸோ ரேம் எல்லாமே நம்ம ரேம் தான். ஆனால் அந்த ப்ராசஸரும் கிராஃபிக்ஸை கட்டி தூக்கி போட்டார். ப்ராசஸரும் இது மட்டும்தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பிசி வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து அந்த முன்ன மாதிரியான அந்த பவர் வந்து இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணவே முடியல. அதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கேட்குது. கிராஃபிக்ஸ் கார்டும் வீணாக போயிட்டுன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு சரியாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, SMPS மதர் போர்டு உள்ளார வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கிடக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து திருவாரூர் ரெஃபர் பண்ணுற கொடுத்துருக்கேன். அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. நான் ரிப்பேர் பண்ணிட்டேன், அதாவது சரி பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ நண்பா.